ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா 50 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். அது இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சிந்து சமவெளி பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸுங்கள் தான் நிறையா வந்து சிந்து சமவெளி இருக்க எப்படி அந்த கொஷின் கேட்பாங்க அந்த மாடலில் வந்து இருக்கும். இது வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈஸியாக இருக்கும். புக்கில் படிச்சுட்டு இதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். அதுக்கு தான் வந்து இதை கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்னென்னா 1921. மனித இனம் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் எதுனா லெமுரியா. 7 நதிகள் பாயும் நிலத்தின் பெயர் என்ன? சப்த சிந்து. இந்திய அகழ்வாராய்ச்சி துறையின் தந்தை யார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய நாகரிகத்தின் தொடக்க காலம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எதுனா இரும்பு. சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்னென்னா சித்திர எழுத்து முறை. சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கு பிக்டோகிராஃப் என்று பெயர். எழுதும் முறை பார்த்திங்கன்னா வளமிருந்து இடமாகவும், இரண்டாவது வரியை பார்த்திங்கன்னா இடமிருந்து வளமாகவும் எழுதினாங்க. அடுத்தது உலகத்திலேயே சிந்து சமவெளியில்தான் பருத்தி முதன் முதலாக வந்து பயிரிடப்பட்டிருக்கு. பருத்திக்கு வந்து கிரேக்க மொழியில் வந்து சிந்தோன் என்று பெயர். சிந்து சமவெளி மக்கள் பலவிதமான சின்னங்களை வியாபாரத்திற்காக பயன்படுத்தினாங்க. சிந்து சமவெளி மக்கள் விளையாட்டு பொருட்கள் செய்ய சுடுமுன் பயன்படுத்தினர். சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு எதுனா குதிரை. சிந்து சமவெளி முத்திரைகள் 10 வகையான வடிவங்களில் கிடைத்திருக்கு. அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மிகவும் பெரிதாக எழுதப்பட்டுள்ள எழுத்தின் நீளம் என்னென்னா 37 சென்டிமீட்டர். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடை தூரம் எவ்வளவுன்னா 400 மைல். மக்கள் ஓய்வு நேரத்தில் என்ன விளையாடினாங்க அப்படின்னா சதுரங்கம். இசை, நடனம், கோழிச்சண்டை, காளைச்சண்டை போன்றவை வந்து நடைபெற்றது. சிந்து சமவெளி கிணறுகள் பார்த்திங்கன்னா 65 அடி ஆழத்துடன் வந்து இருந்திருக்கு. மஞ்சிட்டு என்ற நீர்பூண்டு வகையை பயன்படுத்தி சிந்து சமவெளி மக்கள் துணிகளுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தை வந்து ஏற்றியிருந்தார்கள். குழந்தைகள் விளையாட சக்கரம் கொண்ட பொம்மைகள், குட்டி வண்டியில் பொருத்தப்பட்ட பொம்மைகள் வந்து கிடைச்சிருக்கு. ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தின் கால வரையறை பார்த்திங்கன்னா கிமு 3250 கிமு 2750 வரைக்கும். ஹரப்பா ராவி நதிக்கரையின் மேல் மான்குமாரி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஹரப்பா நகரத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ராய் பகதூர் தயாராம் சாகினி. ஹரப்பா நகர நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா செம்பு கற்காலம். ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் என்னென்னா புதையுண்ட நகரம். ஹரப்பா நாகரிகம் எந்த நாகரிகம் அப்படின்னா நகர நாகரிகம். ஹரப்பா மக்களின் முக்கிய கடவுள் யார்னா சிவன், பசுபதி என்கின்ற சிவன். டெரகோட்டா என்பது பார்த்திங்கன்னா சுடு மண்பாண்டம். இதில் மிகப்பெரிய தானிய களஞ்சியங்கள் வந்து 6 இருக்குது. இது வந்து 71 மீட்டர் நீளமும் 15.23 மீட்டர் அகலமும் கொண்டிருக்கு தானிய களஞ்சியங்கள். இம்மக்கள் எருதுகளை வணங்கினாங்க, பருத்தி வந்து பயிரிட்டாங்க, 16 மற்றும் அதன் மடங்குகளை வந்து பயன்படுத்தினாங்க. ஹரப்பா பண்பாட்டின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு வந்து முத்திரைகள். முத்திரைகளில் காளையின் உருவங்களும் பிற விலங்குகளின் உருவங்களும் காணப்பட்டிருந்துச்சு. வியாபாரத்திற்கு பார்த்திங்கன்னா இவர்கள் முத்திரைகளை வந்து பயன்படுத்தினாங்க. முக்கிய உணவுன்னு பார்த்திங்கன்னா கோதுமையும் பார்லியும். ஹரப்பாவில் வெண்கல அளவு கோல் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. மொஹஞ்சதாரோ நாகரிகம். மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்னா பானர்ஜி 1922. மொஹஞ்சதாரோ என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு பார்த்திங்கன்னா இடுகாட்டு மேடு என்பது பொருள். சிறப்பான கழிவுநீர் வெளியேற்ற வசதி வந்து இருந்துச்சு. கால்வாய்கள் சுண்ணாம்பு கலவை, சுண்ணாம்பு கல் மற்றும் ஜிப்சம் போன்றவற்றை கொண்டு வந்து உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் பெரிய குளியல் குளம் ஒன்று இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 11.8 மீட்டர் நீளமும் 7.01 மீட்டர் அகலமும் 2.4 மீட்டர் வந்து ஆழமும் கொண்டிருந்தது. ஆடை மற்றும் அறை காணப்பட்டது. ஆடை மற்றும் அறை வந்து காணப்பட்டது. இக்குளத்தில் வந்து நீர் வர செங்கலான குழாய்கள் உள்ளன. நீருக்குள் செல்ல அகலமான படிக்கட்டுகளும் இருந்திருக்கு. நகரங்கள் வந்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று வந்து மேல் பகுதி அல்லது சிட்டாடல் மற்றும் கீழ்ப்பகுதி 2 பகுதியாக பிரிஞ்சிச்சு. மேல் பகுதி பார்த்திங்கன்னா பொது கட்டிடங்கள், தானிய கிடங்குகள், முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமய கட்டிடங்கள்லாம் இருந்துச்சு. கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. கோதுமை, பார்லி, கேழ்வரகு, பட்டாணி, எள், கடுகு, அரிசி
அரிசினா லோத்தல், பருத்தி, பேரிச்சம்பழம், தர்பூசணி மற்றும் எல்லாமே வந்து பயிரிடப்பட்டிருக்காங்க. மரத்தாலான கலப்பைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் வந்து பெரும்பாலும் தாமிரம் மற்றும் வெண்கலத்தால் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. வெண்கலத்தை உருவாக்க ராஜஸ்தானில் கேத்ரி மற்றும் பலுசிஸ்தான் ஆகியவற்றில் வந்து தாமிரமும் ஆப்கானிஸ்திலிருந்து தகரமும் வந்து பெறப்பட்டிருந்துச்சு. ஆடைகளில் வந்து அதிகமாக வந்து ஆபரணங்கள், அதாவது தங்கம், வெள்ளி, தந்தம் மற்றும் தாமரம்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. மண்பாண்டம் செய்யும் சக்கரம் வந்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் இருந்துச்சு. தாயக்கட்டை விளையாட்டு விளையாடினாங்க. மொஹஞ்சதாரோவில் நடமாடும் மங்கையின் வெண்கல உருவம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அறுவடைக்காக வந்து அரிவாள் போன்ற கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கற்களாலும் வெண்கலத்தாலும் வந்து செய்யப்பட்டிருக்கு. அன்றைய கால முத்திரைகளிலும் ஓவியங்களிலும் காளை மாடுகளின் உருவம் வந்து முக்கிய இடம் பெற்றிருந்துச்சு. ஆடுகள், யானைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், நாய்கள், பூனைகள் இதெல்லாம் வந்து வளர்க்கப்பட்டிருந்துச்சு. ஆட்டு இறைச்சி வந்து உணவாக இருந்துச்சு. அதன் ரோமம் வந்து குளிர்கால உடைகளின் மூலப்பொருளாக இருந்துச்சு. வீட்டு காவலுக்கு வந்து நாய்கள் வச்சுருந்தாங்க. தானியங்களை சூறையாடும் எலிகளை வந்து அழிக்க வந்து பூனைகள் வளர்க்கப்பட்டுச்சு. முக்கிய உணவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி, திணை, பால், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன்லாம் வந்து முக்கிய உணவுப் பொருளாக இருந்துச்சு. முக்கிய தொழில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய தொழிலாக இருந்துச்சு. எருமையை ஒரு மனிதன் வேட்டையாடும் முத்திரை சின்னங்கள் கிடைத்திருந்துச்சு. இன்னும் பல முத்திரைகளில் பார்த்திங்கன்னா மீன், படகுகள், வலை ஆகிய உருவங்கள்லாம் வந்து பதிக்கப்பட்டிருந்துச்சு. உயர் மட்டத்தினர் மட்டுமே பருத்தி ஆடைகள் அணிந்திருந்தாங்க. எளிய மக்கள் பார்த்திங்கன்னா சணல், கம்பளி ஆடைகளை வந்து அணிஞ்சிருந்தாங்க, பயன்படுத்தினாங்க. மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய கட்டட அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தானிய களஞ்சியம்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 150 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்டிருந்துச்சு. சமூக கூடமும் மாடி கட்டிடமும் வந்து காணப்பட்டிருந்துச்சு. அடுத்தது கலிப்பங்கள். கலிப்பங்கன்னா என்னென்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து கலிப்பங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதிக்கரையில் மீது வந்து, அதாவது காக்ரா மீது வந்து அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா உழவு தொழில் வந்து இந்த இடத்துல வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. லோத்தல்னா வந்து SR Rao என்பவரால் பார்த்திங்கன்னா 1957 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து அகமதாபாத் மாநிலத்தில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் வாணிக துறைமுக நகரம் வந்து எதுனா இது பாக்குவார் நதிக்கரையின் மீது அமைஞ்சிருக்கு. வாணிக துறைமுகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் இந்த லோத்தலில் இருந்துச்சு. இது வெளிநாட்டுடன் தொடர்புடையதாக இருந்துச்சு. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்நாகரிகம் ஆரியர் வருகை மற்றும் ஆற்று வெள்ளத்தால் வந்து அழிந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரூப்பர். ரூப்பர்னால் இது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்குது. ஹரப்பா அல்லது அதற்கு முந்தைய காலத்தை வந்து சார்ந்தது. இது 1953 வந்து ஒய்டி சர்மா என்பவரால் பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி மூலம் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்ட நகர அமைப்பை கொண்டிருந்தது. பெரிய பகுதிகள் சாலைகளாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. குறிப்பிட்ட இடைவெளிகளில் காணப்பட்ட தெருவிளக்கு தூண்கள் வந்து தெருவிளக்கு அமைப்பை வந்து காட்டுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றினா வந்து ஒரு பாயிண்ட்ஸுகள். இது வந்து ஓரளவு வந்து கவராயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.